வணக்கம் நண்பர்களே, இது 56 இன்ச் பாடி லூஸ் ஜாக்கெட்டை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அப்புறம் ஜாக்கெட் கையில் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் 56 இன்ச் பாடி லூஸு சர்ச் பண்ணி தான் உள்ளே வந்து பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம நேயர்கள் பார்க்குறவங்க, நம்ம சந்தாதாரர்கள் பார்த்துருப்பு வந்து உள்ளே வந்து பார்ப்பீங்க. இப்போ நம்மளுடைய கொள்கை என்ன, இந்த பாடி லூஸு, இந்த இடுப்பு லூஸு, இந்த பாடின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது, அது வந்து மாறுபடும் அப்படின்றத நம்மளுடைய விளக்கம் நம்ம பேசியிருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் மெயினாக நம்ம அதை சொல்லிடுவோம், அதை தவிர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மாதிரி இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க மாட்டோம். இப்போ கூட நம்ம 55 பாடி இந்த டைட்டில் வச்சுருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த 55 பாடின்னு சர்ச் பண்ணி வர்றவங்களுக்காக நான் இதை பேசணும் சொல்லணுன்றதுக்காக தான் இது பண்ணுறேன். இப்போ இந்த ஜாக்கெட்டை காமிக்கிறேன், இனிமேல் நீங்கள் 55 பாடின்னு சர்ச் பண்ண மாட்டீங்க, சர்ச் பண்ணாலும் அது பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா, இந்த ஜாக்கெட்டை காமிச்சிக்கிட்டே பேசலாம், வாங்க பார்ப்போம். இப்போ இந்த இதை நான் அளந்து காமிக்கிறேன். இது 56 இன்ச் இந்த பாடி லூஸ் இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம கரெக்டாக இழுக்காமல் ரொம்பையும் லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக நான் பார்க்குறேன். ஃப்ரண்ட் ஒரு பக்கம் மட்டும் 12 இருக்குது. இப்போ அப்படியே நம்ம அளப்போம். இந்த ஜாக்கெட்டோட அளவு வந்து 56 பாடி. இப்போ பாருங்க, நான் ரொம்பையும் இழுக்கலை, ரொம்பையும் லூஸ் விடலை, கரெக்டாக வச்சு தான் எடுத்துருங்க. இப்போ 44 இருக்குது, 44 வந்து இருக்குது, இதோட 12 ப்ளஸ்ஸு வந்து இதை சேர்த்து இப்போ 44. இந்த 44லேருந்து இந்த சைடு இப்போ ஃப்ரண்ட் அளப்போம், இன்னொரு 12 இன்ச் வரும். பாருங்க, 56. சரியா, டோட்டல் இது வந்து பாடி 56. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதுக்கு இடுப்பு எவ்வளோ இருக்கும், இடுப்பு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வைப்பீங்க? சரி, கை உயரம் எவ்வளோ வைப்பீங்க, கை லூஸ் எவ்வளோ வைப்பீங்க, ஆம்பூல் எவ்வளோ வைப்பீங்க, அப்புறம் நெக்கோட அளவு எவ்வளோ வைக்க போகிறீங்க, பாடி எவ்வளோ வைப்பீங்க, இது நெக்கோட ஏ அகலம் எவ்வளோ வைக்க போகிறீங்க, நெக்கு டெப்த்து எவ்வளவு, அப்புறம் ஃப்ரண்ட்டை வந்து எவ்வளோ தூரம் உள் வாங்க போகுது, பேக் எவ்வளவு பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் எவ்வளோ உள் வாங்கியிருக்கு, இதெல்லாம் எப்படி செய்வீங்க நீங்கள்? இந்த 56 இன்ச் பாடினா கண்ணை மூடிட்டு 56 இன்ச் பாடி வெட்டிவிங்களா நீங்கள்? உங்களுக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு நீங்கள் 56 இன்ச் பாடியை, நிறைய பேர் நம்ம சகோதரர்களும் இந்த 40 இன்ச் பாடி, 42 இன்ச் பாடி, 56 இன்ச் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லி போடுறாங்க. போட்டுட்டு உள்ளே போய் பார்க்க வைக்கிறாங்க, நேரத்தை உயிரடிச்சிட்டு இருக்கு, நேரத்தை போயிட்டு தான் இருக்குது. இவங்களும் நீங்களும் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது நம்மளால் கற்றுக்க முடியுமான்னு நினச்சி பார்க்குறீங்க. இப்போ இதை பாருங்கள், இப்போ எவ்வளோ இடைவெளி இருக்குது, இப்போ எவ்வளோ இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது எவ்வளோ இடைவெளி இருக்குன்னு பார்க்கட்டுமா? ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கிட்டத்தட்ட 8.25 இருக்குது. மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 8.25, அதே 8.25 தான் மேலே இருக்குது. 8.25 இன்ச் இடைவெளி இருக்குது இந்த பேக்குக்கும் இந்த ஃப்ரண்ட்டுக்கும், 8.25 இன்ச் இடைவெளி இருக்குது. இப்போ இதை எப்படி நீங்கள் இந்த 56 இன்ச் பாடின்னு வெட்டி காட்டும் போது, நான் என்னையே வெட்டி காட்ட சொல்லி கூட கேட்குறேங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் இந்த பாடி லூஸ் வெட்டி காட்டுங்க. இப்போ இவங்களுக்கு இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் ஒரு கணக்கு போடுங்க, எவ்வளோ இருப்பு இருக்குன்னு. இப்போ நான் என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட அறிவில் நம்மளுடைய மேம்பட்ட அறிவை வச்சு 56 இன்ச் பாடினா 50 இன்ச் இடுப்பு இருக்கும், இல்லை 48 இருக்கும். ஏன்னா ஒரு 6 இன்ச் 8 இன்ச் மைனஸ் ஆகும்ல. எல்லாருக்குமே பாடிக்கு 6 இன்ச் பாடிக்கும் இடுப்புக்கும் ஒரு 6 இன்ச் மைனஸ் பண்ணி போட்டு கணக்கு போட்டு வெட்டி காமிக்க வேண்டியது தான். நீங்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டியது தான். சரியா, இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ இருப்பை காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு மனசில் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு அளவு, இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்ப்போமே மொத்தமாக. எவ்வளோ தெரியுமா இருக்கு? 53.25 கிட்டத்தட்ட 54 இருக்குது. இந்த ஐ மாற்ற இடத்துல கரெக்டாக 54 இருக்குது. இப்போ 56 இன்ச் பாடி 54, 2 இன்ச் தான் வித்தியாசம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த நான் இந்த ப்ளவுஸர் மொத்தமாக ஒரு கூட்டம் போக்க நான் வெட்டி காமிச்சிருந்தா, இடுப்பு எப்படி 2 இன்ச் கம்மியாக வச்சு நான் எப்படி வெட்டி காமிப்பேன்? இடுப்பு வெட்டி அப்போ அது பயன் இருக்கா? இது இவங்களுக்கு அது யூஸ் ஆகுமா? எத்தனை பேருக்கு அது யூஸ் ஆகும்? ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான மாறி தான் வரும் அளவு. விதவிதமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி, உடல்வாக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இப்போ இவ்வளோ இடைவெளி இருக்குது, இதை யார் இதே மாதிரி இடைவெளி வச்சு யார் வெட்டினா? இது வரைக்கும் யாராவது வெட்டினதை காமிங்க எனக்கு. 56 இன்ச் பாடி, 44 இன்ச் பாடின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 8 இன்ச் இடைவெளி வருங்க, 10 இன்ச் இடைவெளி வரும்னு சொல்லி யூடியூப் சேனலில் யாராவது போட்டிருக்காங்களா? நீங்கள் ஏன் அதை போய் பார்த்து பார்த்து அவங்களுக்கும் நீங்கள் இது போட்டு லட்சக்கணக்கான பேர் அதில் உட்காந்துட்டு வேணும் அடிச்சுட்டு இருக்கீங்க நேரத்தை? நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய மாற்றம் இருக்குது. இந்த மாதிரி சொல்ல பார்க்காதீங்க. ஒரு ஒரு விதம் கட்டிங் நுணுக்கத்தை பாருங்கள், அளவு ஜரி வச்சு வெட்டுறது எப்படி பாருங்கள், அளவு எடுத்து வெட்டுறது எப்படி பாருங்கள். அதில் வந்து இடுப்பு, அதிலேயே நெக்கு பாடி இடுப்பு எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சு அதை பாருங்கள். அதை பார்த்தாலாச்சும் உங்களுக்கு ஒரு எத்தனை பேருக்கு அது ஒரு சிறு குளருக்கு அந்த அளவு காரங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து ஏ எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏ வந்து கிட்டத்தட்ட 9 நான் வெட்டின ப்ளவுஸ் தான் இது. நாங்கள் தைச்ச ப்ளவுஸ் தான் இப்போ அளவு வெட்டி தைச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆல்ரெடி அண்ணன் தைச்சிட்டு இருக்காங்க. இங்கே நான் ஒரு 7 ப்ளவுஸ் வெட்டி கொடுத்து தைச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இது எது காமிக்கனா, ஏ வந்து 9 இன்ச்
நான் இப்படிலாம் வச்சு அளவு எடுக்க மாட்டேன். கட்டிங் பண்ணுற மாதிரி மெத்தடில் நம்ம மெத்தட் எடுக்க பாருங்க. அப்படி தான் வச்சேன். இங்கேருந்து 4.5 வந்து ஒரு பக்கம் 4.5 9 வந்தது சரிங்களா. இப்போ ஆனால் இங்கே ரவுண்டு உள்ளே டீப் வாங்குது பாருங்கள். இப்போ ப்ராடாக அப்படியே உள் வாங்கி வருது பாருங்கள். இங்கே 11, இந்த இடம் வந்து 11 உள் வாங்கி, மேலே 9, அதுக்கு கீழே 11, கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு உள் வாங்கி வருது. 2 இன்ச்சு 9னா 10 11, 2 இன்ச்சு உள் வாங்கி வருது. அப்போ இதே மாதிரி உள் வாங்கி எல்லாம் வெட்டு இருக்குமா? வெட்ட மாட்டோம். ஏ வந்து 9 வைப்போமா, அப்படியே நேராக பா மாதிரி போட்டு தான் எடுப்போம். அப்போ இவங்களுக்கு அது எப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க மாறுபடுது. இப்போ இவங்களோட ஆம்கோல் எவ்வளோன்னு நீங்களாக ஒரு கணக்கு போடுங்க. 56 இன்ச்சு பாடிப்பா அப்படின்னா எவ்வளோ ஆம்கோல் வரும்? பெருசாக வருமா இல்லை நார்மலாக வருமா? இடுப்பளவுலேயே நம்ம வந்து ஏமாந்துட்டோம் இல்லையா? இடுப்புலையே வந்து இப்போ 2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுவே வந்து 2 இன்ச்சு தான் எல்லாருக்குமே வித்தியாசம் இருக்குமா? 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கிறவங்களுக்கு, 6 இன்ச்சு வித்தியாசங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ டாட்டு, எவ்வளோ அகலம் வைக்கணும், எவ்வளோ இந்த யோக் பீஸ் வைக்கணும், எல்லாமே தனித்தனி கணக்கீடு இருக்குது. எவ்வளோ இந்த தூரம் தூக்கணும், மேல் பாடிக்கும் மிடில் பாடிக்கும் நம்ம எதுக்கு அளவு எடுக்கிறோம், இடுப்பு 3 விதமாக எடுக்கிறோம், இந்த டாட்டோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் மேம்போக்கா இருந்த 40 பாடி 36 பாடின்னு வைக்காதீங்க சரிங்களா. இப்போ 56 இன்ச்சு பாடி நான் போட்டிருக்கேன், திரும்பவும் 45 இன்ச்சு பாடியும் நான் போடுவேன், அப்புறம் 38 இன்ச்சு பாடியும் நம்ம போடுவோம். டச் பண்ணால் நம்ம வீடியோ வர்ற மாதிரி சரிங்களா. இப்போ எதுக்காக நான் இது வந்து பயனே இல்லை, நான் 56 இன்ச்சு பாடின்னு போட்டு நான் கட்டிங்கே போட்டு காமிக்கல, இப்போ எதுக்கு நான் 56 இன்ச்சு வச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி வச்சு உள்ளே வந்து பார்த்துட்டு ஏமாறாதீங்க. எல்லோரும் வச்சுட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீணடிச்சு அவங்கள வந்து தூக்கி விடாதீங்க. அவங்க வந்து உங்களை நம்ம கண்மூடித்தனமான பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யூஸே கிடையாது அப்படிங்கிறது தான். இந்த மெத்தடில் வெட்டுறங்க வேணால் சொல்லலாம், எல்லாருக்குமே அது செட் ஆகாது. அதை யாராவது இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லியிருக்காங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் அந்த வீடியோவை பார்க்குறீங்களா? இதுதான் எனக்கு கேள்வி சரிங்களா. நம்ம தையல் துறை சேனலில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், சரியான ஒரு பாதையில் கொண்டு போகணும், கரெக்டாக கொண்டு போகணும்னு தான் நான் இந்த இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து நான் 32 இன்ச்சு பாடியும் போடுவேன், 40 இன்ச்சு பாடியும் போடுவேன், 42 இன்ச்சு பாடியும் போடுவேன். பார்த்துட்டு இதே பதில் தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. நீங்கள் உள்ளே வந்து ஆர்வம் உள்ளே வாங்க, நான் இதே தான் சொல்லி ஏன் இந்த மாதிரியான கண்மூடித்தனமாக இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது கற்றுக்கணும், நம்ம வந்து மேம்பட்டு வரணுன்ற ஆர்வத்தை, உங்களோட ஆர்வத்தை அவங்க தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மற்ற சேனல்காரங்க. மற்ற நம்ம தையல் கலைஞர்களுக்கு நான் அதை வந்து இதை வந்து ஒரு இதாகவே சொல்கிறேன் நான் சரிங்களா, கண்டனமாகவே தெரிவிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? யாராவது வார்த்தை சொல்லியிருக்கீங்களா இது வந்து இந்த மாதிரி இருக்காதுங்க, நான் மெத்தட் தான் பண்ணித்தரேன், இது எல்லாருக்கும் செட் ஆகாது, அவங்கவுங்களுக்கு மாறுபடும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி சொல்லியிருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லிங்க் கூட எனக்கு அனுப்பிவிடுங்க. இவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி தான் பண்ணுறாரு அப்படின்னு, ஏன்னா நீங்கள் அதான் தெரியாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஏங்கிட்ட அந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்னோட இதுலேயே நான் சொல்ல வரேனே, எனக்கு வந்து நான் உடன்பாடு கிடையாது இந்த மாதிரி ஒரு அளவு வச்சு. ஏன்னா அவங்களுக்கு நெக்கு எவ்வளோ வைக்க போகிறாங்க? இப்போ 40 இன்ச்சு பாடிக்காரங்க எவ்வளோ நெக்கு வைக்க போகிறாங்க? அப்போ நான் வெட்டி காட்டுறது என்ன வெட்டி காட்டேன், 7 இன்ச்சு வெட்டி காட்டவா, 9 இன்ச்சு வெட்டி காட்டவா, 11 இன்ச்சு வெட்டி காட்டவா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏ வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் வரணும், எல்லாமே மாறுபடுமே. அப்போ ஆம்கோல் அளவு மேலே இப்போ அங்கேருந்து 5 வை 5.5 வை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஒரு ஒருத்தவங்களுக்குமே மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னும் போது நம்ம இந்த கணக்குன்னு சொல்லி இடுப்பளவு எவ்வளவு, சரி அந்த பாடி சொல்கிறீங்க இடுப்பு அளவு, அப்போ அந்த இடுப்பு அதே மாதிரி கை உயரம் எவ்வளவு, கை உயரம் 5 வச்சா ஒரு சுற்றளவு இருக்கும், 6 வச்சா ஒரு சுற்றளவு இருக்கும், 7 வச்சா ஒரு சுற்றளவு இருக்கும், 10.5 வைக்கிறவங்களுக்கு ஒரு சுற்றளவு இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் கண்மூடித்தனமே ஒரே கணக்குன்னு போட்டு வெட்டுறது? எதுக்கு வெட்டுறது? அது என்ன யூஸ் அது? கை வெட்டி காட்டுங்க, கை இந்த கைக்கு நான் இந்த இது வெட்டி காட்டுறேன், நாளைக்கு வந்து இன்னொரு கை நேரம் இல்லையா கடம் என்ன எத்தனை வீடியோ போடுறீங்கல்ல கண்மூடித்தனமான வீடியோக்கள், என்ன டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கீங்க, அதே மாதிரி போட்டு வாங்க, டெய்லி நல்ல பயனுள்ளதாக வீடியோவாக போட்டுவாங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அவங்க போடுறவங்க போடட்டும், நீங்கள் பார்க்குறவங்க அதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறத அவங்களாது தெளிவாக இருங்க சரியா. யா எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி பாடி அதே மாதிரி தைங்கன்னு சொன்னால் கூட எப்படி அதே மாதிரி தைக்கிறது, நீங்கள் எனக்கு முழு விவரம் கொடுங்க, அப்போ தான் நான் அதுக்கான இது கரெக்டான அளவு நான் சொல்ல முடியும், தைக்க முடியும். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறவங்கள மாணவியாக இருந்தாலும் சரி ஆசானாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி பண்ணுங்கள். எதனாலனா நிறைய பேர் அவங்கள வந்து நம்ம ஒரு எதாவது தொல்லையாக இருக்குப்பா இவங்க கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி மேட்டமாக சொல்லிடுவாங்க, இவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு அப்படியே சொல்லி 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 நம்ம வீடியோ பார்க்க வச்சுக்கிட்டு அப்படியே மேய்ப்பர் மாதிரி மேய்ச்சிக்கிட்டு போவாங்க. நீங்கள் என்ன ஆடுங்களா? நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா. தெளிவாக இருங்க. நம்மளோட துறையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ கடல் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ பயணிக்க வேண்டியது இருக்குது, நுணுக்கங்கள் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது, அளவு பிளவுஸில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அளவு பிளவுஸை வாங்கி வாங்கி நல்லா பழகுங்க, அதில் வெட்டி வெட்டி தச்சு பழகுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் அளவு செய்யும்போது சரியான அளவுகளை தெரிஞ்சு கொடுத்து சரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போவும் சில தப்புகள் வந்தால் அதை திருத்துறதுக்கு தான் குறிப்பு சொன்னேன், குறிப்பு வச்சுக்கிட்டோம்னா அதையும் திருத்திக்கலாம் சரிங்களா. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வரும், பாடியை இந்த மாதிரியான பாடி வீசி இதுவும் போடுவேன், தொடர்ந்து பாருங்கள். அதுலேருந்து இதே மாதிரியான வீடியோக்கள் தான் வரும், அதை நான் நம்ம நேரலுக்கு சொல்லிட்டேன். புதுசாக வரவங்களுக்கு தான் இதை நம்ம இந்த விரிவான விஷயத்தை பேசியிருக்கேன். நன்றி.